அதேபோல பவுல் சொல்லுகிறார் முதலாம் குருந்தியர் 7:12 பார்க்கிறோம், நான் தான் சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க, நான் தான் சொல்லுகிறேன். இதுல மேட்டர் இல்ல, அடுத்து வர்றதை கவனிங்க. கர்த்தர் சொல்லவில்லை, நான் தான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லவில்லை. ரொம்ப தெளிவா பவுல் சொல்லுகிறார், ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அதே முதலாம் குருந்தியர் 7:25 வருகிறது, கடவுள் கட்டளை இல்லாமல் என் அபிப்பிராயத்தை சொல்லுகிறேன். கடவுள் கட்டளை இல்லாமல் என் அபிப்பிராயத்தை சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 7:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் தான் இதை சொல்றேன், நான் தான் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்றேன், இது வந்து கர்த்தருடைய கட்டளை இல்லைன்னு அவர் சொல்றாரு, என் அபிப்பிராயத்தை சொல்கிறேன் என்று சொல்லுகிறார். இது வந்து இறைவேதம் இல்லை என்பது நிரூபணம் ஆகிறது அவருடைய வாதம். இது ஒரு வாதமா? இந்த வாதம் தான், இவங்க சொன்ன இந்த வசனம் தான் இறைவேதம் என்பதற்கான ஒரு ஆதாரமா இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி நாம் அதை சொல்றோம்? கர்த்தர் சொன்னதை கர்த்தர் சொன்னதாக, கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார் என்று கர்த்தர் கட்டளையிட்டதை கட்டளையாகவும், கர்த்தர் தனக்கு சொல்லாததை என்னுடைய அபிப்பிராயம் என்றும் ஆலோசனை என்றும் மிக தெளிவாக பிரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இவர் சொன்னாரு பவுல் அப்போஸ்தலன், என்ன பவுல் என்ன சொன்னாருன்னா, சொந்த சரக்கு தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சில ஆதாரங்களை வச்சாங்க. அது ஒன்றும் இல்லை என்பதை மிக தெளிவாக, எது இறைவேதம், கர்த்தர் சொன்னால் கர்த்தர் சொன்னார் என்றும், கர்த்தர் சொல்லாததை கர்த்தருடைய நாமத்து அது கர்த்தருடைய ஆலோசனையாகவும் பைபிளில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை.